ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணே ஸ்டெப்பில் சூப்பராக ஃபேஸை பிரைட்டன் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபேஷியல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை ப்ரைட்டாக காமிச்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் நான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஃபேஸ்க்கு மட்டும் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ நார்மலாக என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது ரொம்ப டல்லாக டீஹைட்ரேட்டடாக கொஞ்சம் எந்த ஒரு க்ளோவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாமல் இருக்குது ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் ஸோ நீங்கள் வந்து கிளென்சிங்க்கு நார்மலாக யூஸ் பண்ணுற என்ன ஃபேஸ் வாஷோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து அகைன் இன்னொரு வாட்டி நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ கிளென்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மில்க் எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து காய்ச்சின பால் நான் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மில்க்னாலும் எடுத்துக்கலாம் பேக்கெட் பாலாக இருக்கட்டும் இல்லைட்டா வந்து மாட்டு பால் எதுனாலும் ஓகே தான் ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க அதில் காட்டன் பேடை வந்து டிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காட்டன் பேட் இல்லை அப்படின்னா ஒரு சின்னதான பீஸ் ஆஃப் க்ளாத் ஏதோ ஒன்று அதை டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டு அப்படியே நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஆஃப் கிளென்சிங் நமக்கு வந்து கொடுக்கும் ஃபேஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் டர்ட்டுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடும் எனக்கு என்னோட ஃபேஸ் வந்து க்ளீனாக தான் இருந்தது பட் இந்த மாதிரி நான் வந்து காட்டன் பேடில் டிப் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது எனக்கு இன்னுமே நிறைய வந்து டர்ட் வந்த மாதிரி இருந்தது எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி காட்டன் பேடை போட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்ஃபுல்லாக நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அதெல்லாம் ரெண்டு டைமும் நான் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காட்டன் பேட் எடுத்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் செகண்ட் டைமும் இன்னொரு காட்டன் எடுத்து அதையுமேம்மே அகைன் மில்க்கில் டிப் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய ஃபேஸில் நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் டர்ட் நாள் நல்லாவே ரிமூவ் ஆகி க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது ஆல்சோ என்னுடைய ஃபேஸ்லேயுமே வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன் ஸ்க்ரப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆட்ஸ் குன்னஸோட லிக்கோரைஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக மில்க்கும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ மில்க் வந்து இன்னைக்கு கீ இன்கிரீடியண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து மில்க் இருக்கும் இன்றைக்கி ஸோ இந்த லிக்கோரைஸ் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஆட்ஸ் குன்னஸ் அப்படின்ற பிராண்டில் இருக்கக்கூடிய லிக்கோரைஸ் பவுடர் தான் ஸோ லிக்கோரைஸ்ன்றது வேறு எதுவுமே கிடையாது அதிமதுரை பொடி இருக்குல்லையே அதுதான் வந்து இந்த லிக்கோரைஸ் பவுடர் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டிஸ்கலரேஷன்லாம் எத்தி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் அதில் வந்து நிறைய ஆன்டி இருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ஸ்மூத் பண்ணி அண்ட் நல்ல ஒரு ஈவன் டோன் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆல்சோ இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷனும் கொடுக்கும் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிப் லாக் பேக்கிங்ல வருது நமக்கு எந்த ஒரு கண்டெய்னர் எதுவுமே தேவை கிடையாது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உள்ளே இருந்துட்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் இந்த சிப்ளாக்ல அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எவ்வளோ நாளும் இதோட எக்ஸ்பைரி டேட் வர வரைக்கும் நம்ம இந்த சிப்ளாக்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பேக்கேஜிங் எனக்கு இதில் பேக்கேஜிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது அண்ட் இது வந்து ரொம்பவே பியோராக இருக்கும் பெஸ்டிசைட் ஃப்ரீயாக இருக்கும் பிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக இருக்கும் எந்த ஒரு அனிமல் மேலேயும் டெஸ்ட் பண்ணது கிடையாது இது வந்து ஒரு குயல்ட்டி ஃப்ரீ பிராண்டு தான் ஆல்ஸ்குனர் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆல்சோ பேப்பில் இப்போ வந்துட்டு ஐ ஹார்ட் பியூட்டி சேல் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் இருக்கும் ஸோ இந்த சேல் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் மேலேருந்து செகண்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக இந்த சேலில் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கிராப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கான ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த அதிமுத பொடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபைனான சாஃப்ட் பவுடர் மற்ற பவுடர்ஸ் மாதிரி இந்த ஆரஞ்ச் பீல் பவுடர் இந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது பவுடர்லேயே கொஞ்சம் அங்கங்கே பெரிய பெரிய இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நான் இன்றைக்கி ஸ்க்ரப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ அந்த பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இல்லை கொஞ்சமாக நான் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி மாதிரி வைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் வந்து இந்த மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டுத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக தரவாக மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய கை வச்சு ஜென்டிலாக நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் வந்து கொஞ்சமாக வாட்ரு போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப போட்டு ஸ்கின்னே பிச்சுட்டு கையில் வர அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜென்ட்லா எவ்வளோ ஜென்டிலாக உங்களால் முடியுமோ அவ்வளோ ஜென்டிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நல்ல நோஸ்க்கு மேலே நோஸ்க்கு சைட்ஸ்லாம் பண்ணிக்கோங்க அங்கே தான் நமக்கு வந்து பிளாக் ஹேட்ஸ் அண்ட் ஒயிட் ஹேட்ஸ் ரொம்பவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன் மினிட் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹார்ஷாக பண்ணவே வேண்டாம் மெதுவாக ஸ்லோவாக நீங்கள் பண்ணாலே போதும் நமக்கு இதை வந்து அப்படியே உடனே வாஷ் பண்ணிடலாம் இதை வந்து அப்படியே ஃபேஸ் பேக் மாதிரி விடணும் அப்படின்ற அவசியமெலாம் கிடையாது ஓவராலாக பார்க்கறதுக்கே வந்து நல்லா பளிச்சுன்னு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு லுக் கிடச்சிருக்கு எனக்கு தொட்டு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப 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 சாஃப்ட்டாக ஃபீல் ஆச்சு ஏன்னா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் எல்லாமே க்ளீனாக போன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தொடுறதுக்கே வந்து ஸ்கின் அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு ஆல்சோ பார்க்கறதுக்குமே வந்து செம பளிச்சுன்னு இருந்துச்சு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன் அண்ட் இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து போய்க்கிறேன் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ப்ஸ் குண்டர்ஸ்லேருந்து ஆரஞ்ச் பீல் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதுவும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இதுவும் நம்ம ஸ்கின் கலரை வந்து ஈவன் டோன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது வந்து விட்டமின் சி இருக்கனால நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் ஆல்சோ இது நமக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன பவுடர் மாதிரி தான் இதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் நேச்சுரல் எந்த ஒரு கெமிக்கல் பெஸ்டிசைட் எதுவுமே வந்து கிடையாது இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ப்ஸ் குண்டர்ஸோட உப்டன் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதுவுமே நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன்றது வந்து ஜிப்லாக் பேக்கிங் பேப்பர் பேக்கேஜிங்கில் இருக்கும் இது வந்து டப்பா பேக்கிங்கில் இருக்கும் ஸோ இதுவும் நமக்கு வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் இது உப்டன் பவுடரில் நமக்கு இன்கிரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து நாலஞ்சு பவுடர் கலந்து தான் இருக்குது ஸோ நமக்கு தனித்தனியாக ஒரு ஒரு பவுடரும் வாங்கி வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த உப்டன் பவுடர்லேயே வந்து கிராம் ஃப்ளோர் இருக்குது டர்மரிக் இருக்குது வீட் ஃப்ளோர் இருக்குது காஞ்சூர் சுகந்தி இருக்குது அண்ட் சாண்டல் உட் பவுடரும் இருக்குது ஸோ இத்தனை பவுடரும் சேர்ந்தே அவங்க வந்து உப்டான் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் ஃபைன் பவுடராக இருக்குது ஸோ இது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அண்ட் அகேன் இதையும் வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மாற்றுறதுக்கு நான் வந்து மில்க் அட் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து இது இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய மில்க் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து நல்லாவே ஒரு ஸ்மூதான பேஸ்ட் வர்ற மாதிரி இருக்கணும் ஸோ இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸ்லேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ நீங்கள் அவ்வளோ அளவு யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னுடைய ஃபேஸ்க்கு மட்டுந்ததுனால எல்லாமே டூ டூ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் பாடிக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பவுடர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் ரொம்ப தனியாக ஃபேஸ் பேக் வந்து கலக்கிருந்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப திக்கான ஃபேஸ் பேக்காக கலக்கிருந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட கன்சிஸ்டன்சியும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக திக்காக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா பார்க்குறது இப்படி தான் இருக்குது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆக விடல கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு பட் ஸ்டில் இப்போவே போயிட்டு நான் என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா செம்மா சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான அந்த ஒரு பளிச்சு எஃபெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் என்னுடைய நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸ்க்கும் வந்து செம சூப்பராக விசிபிளாகவே நல்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது அண்ட் க்ளோவும் என்னோடைய ஸ்கின்னில் செம சூப்பராக இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் மில்க் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கேன் இது இதை எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்டெப் பண்ணால் போதும் நான் இதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு பொட்டும் வச்சுட்டு கொஞ்சமாக லிப்பாகவும் போட்டுட்டு வந்துவிட்டேன் நான் மேக்கப் எதுவுமே போடலை ஜஸ்ட் என்னுடைய பேர் ஸ்கின் அப்படியே தான் இருக்குது மாய்ச்சரைசர் கூட நான் வந்து போடவே இல்லை அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் என்றைக்கி ஃபேஷியல் பண்ணுறீங்களோ அன்னைக்கு விட அதுக்கு மறுநாள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின் வந்து தொட்டு பார்க்குறதுக்கே அப்படி செமையாக வலு வலுன்னு அந்த மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அண்ட் இன்னைக்கான ப்ராடக்ட் லிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்பர் அண்ட் சீவால் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்ட் தான் பை டே கேர்